குயிஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம். கூகுள் ஃபார்ம்ல நம்ம குயிஸ் ரெடி பண்ணலாம். அட்டெண்டன்ஸ் ஃபார்ம், எனிதிங் எல்ஸ், டேட்டாபேஸ் கலெக்ஷன் ரிலேட்டடா, சர்வே, எனிதிங் எல்ஸ், வி கேன் யூஸ் திஸ் கூகுள் ஃபார்ம். ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு காண்டாக்ட் டீடைல்ஸ், ஒரு எந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு குயிஸ் ரிலேட்டடாக, ஐசிடி ரிலேட்டடாக ஒரு குயிஸ் ரிலேட் பண்ணியிருக்கிறேன், கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இதில் இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் குவஸ்டின் நாலு சாய்ஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த குவஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இமேஜஸ் குவஸ்டினுக்கு இமேஜஸ் நம்ம ரெடி இல்லை இன்சர்ட் பண்ணணும்னா இந்த இதில் வந்து இமேஜஸ் அதை கிளிக் பண்ணி எந்த இமேஜஸ் நம்ம ஆட் பண்ண விரும்புகிறோமோ அதை செலக்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஒரு குவஸ்டினுக்கு இமேஜ் இல்ல உள்ள இன்சர்ட் பண்ண விரும்புறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இந்த இமேஜ் உள்ள வைக்கிறேன். அதுக்கு ஒரு இமேஜ் நம்மளுடைய நம்ம டிவைஸ்ல இருந்ததுன்னா அந்த இமேஜ் நம்ம வைக்கலாம், இல்லைன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி நம்ம எடுக்கலாம். இந்த இமேஜ நான் செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்றேன். இந்த மாதிரி ஒரு குவஸ்டினுக்கு இமேஜ் வைக்கிறதுனால நம்ம வைக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆன்சருக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா இமேஜ் வைக்கிறதுனாலும் நம்ம வைக்கலாம். ஒவ்வொரு ஆன்சருக்கும் இதில் இமேஜ் இன்சர்ட் பண்ணணும்னா நம்ம இன்சர்ட் பண்ணலாம். கூகுள்ல போய் சர்ச் பண்ணி எடுக்கலாம். நம்ம டிவைஸ்ல இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு குவஸ்டினுக்கும் வைக்கலாம், ஒவ்வொரு ஆன்சருக்கும் இந்த மாதிரி நம்ம இமேஜஸ் வைக்கணும்னாலும் வைக்கலாம். இப்ப இதுல ஆன்சர் கீ நம்ம செட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, ஆன்சர் கீ இதை கிளிக் பண்ணி கரெக்டான ஆன்சரை நம்ம என்ன பண்ணுவோம், டிக் பண்ணிட்டு கரெக்டான ஆன்சர் சியை கிளிக் பண்ணிருப்போம். கிளிக் பண்ணிட்டு பாயிண்ட்ஸ் எத்தனை கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுத்துருப்போம். நம்ம குவஸ்டின் ரெடி பண்றோம், இமேஜ் வேணும்னா இமேஜ் இன்சர்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஆப்ஷன்ஸும் நிறைய, நம்ம எத்தனை ஆப்ஷன் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். ஆப்ஷனுக்கு நம்ம இமேஜஸ் செட் பண்ணணும்னாலும் உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆன்சர் கீ எதை கிளிக் பண்ணி கரெக்ட் ஆன்சரை நம்ம கிளிக் பண்றோம், பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம். பாயிண்ட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட் ஆன்சர் ஃபீட்பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆட் ஆன்சர் ஃபீட்பேக், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஆட் ஃபீட்பேக். இன்கரெக்ட் ஆன்சர் அவங்க சூஸ் பண்ணாங்கன்னா நம்ம என்ன ஃபீட்பேக் அவங்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம், கரெக்ட் ஆன்சரை அவங்க சூஸ் பண்ணாங்கன்னா என்ன ஃபீட்பேக் நம்ம கொடுக்க விரும்புகிறோமோ அதை நம்ம இங்கே எழுதலாம். இப்போ கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொன்னோம்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்கரெக்ட் ஆன்சர் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா ட்ரை அகெயின். இப்போ இன்கரெக்ட் ஆன்சருக்கு நம்ம ஏதாவது எக்ஸ்பிளனேஷன்ஸ், ஏன் இந்த இன்கரெக்ட் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் எதுனாலும் நம்ம இதில் கொடுக்கலாம். கரெக்ட் ஆன்சரை பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது கொடுக்கணுனாலும் நம்ம இதில் கொடுக்கலாம். இதில் நம்ம இஃப் சப்போஸ் வி நீடு ஏதாவது லிங்க் ஆட் பண்ணணுன்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். அடிஷ்னலாக இது ரிலவெண்ட்டாக வேறு ஏதாவது லிங்க் ஆட் பண்ண விரும்பினாலும் நம்ம என்ன பண்ணலாம், லிங்க் ஆட் பண்ணலாம். ஏதாவது வீடியோ ஆட் பண்ணணுன்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், வீடியோஸ் அதில் ஆட் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய ஃபீட்பேக்ஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தா போதும். இதுக்கு கீழே கரெக்ட் ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லியும், ஃபீட்பேக் இன்கரெக்ட் ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணோம்னா ட்ரை அகெயின் அப்படிங்கிற ஆப்ஷன் இதில் வரும். ஸோ இதில் நம்ம வேணும்னா எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, திரும்ப வேறு ஏதாவது எடிட் பண்ணனாலும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குவஸ்டின்ஸு நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு குவஸ்டின்ஸ்க்கு
சாய்ஸஸ், இமேஜஸ், வீடியோ கூட நம்ம இதுல என்னன்னா இன்சர்ட் பண்ணலாம். இப்போ இந்த சாய்ஸ்க்கு வந்து நான் ஒரு வீடியோவை டன் கொடுத்துக்கிடுவோம். டன் கொடுத்துட்டு இப்போ இந்த இந்த ஆன்சருக்கு நான் ஒரு இமேஜ் இதில் ஆட் பண்ண விரும்புகிறேன், வேற ஏதாவது வீடியோஸ் ஏதாவது ஆட் பண்ண விரும்புகிறேன்னா கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆன்சர் கீ, ஆன்சர் கீல வந்து நம்ம கீ கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்றோம். தென் வி ஆட் த ஃபீட்பேக். இந்த ஃபீட்பேக்ஸ்க்கு கரெக்ட் ஆன்சர்ல நம்ம எடிட் ஆப்ஷன்ல என்ன ஆப்ஷன் கொடுக்கணும்னாலும் அதில் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இன்கரெக்ட் ஆன்சருக்கும் என்ன ஃபீட்பேக் கொடுக்க விரும்புகிறோமோ லிங்க் ஆட் பண்ணிக்கலாம், வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். தென் யூ கிளிக் சீ சேவ், தென் யூ கிளிக் டன். இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். Okay, thank you. ஒரு கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணி அதுல ஆன்சர்ஸ் எப்படி ஆட் பண்றது, ஃபீட்பேக்ஸ் எப்படி கொடுக்கறது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்.